வாய்க்கால் கழிப்பறை வசதி, பேருந்து நிலையம் உட்பட எந்த வசதிகளும் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பொதுமக்கள் கூறும் பொழுது, எங்களது பகுதியில் சுமார் 1000-க்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றோம். இங்கு உள்ள அனைவரும் விவசாய கூலி வேலைக்கு தான் சென்று வருகிறோம். இந்நிலையில் எங்களது பகுதியில் அடிப்படை வசதிகள் என்பது அறவே கிடையாது. சாலை இல்லை, கழிவுநீர் செல்வதற்கு வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை. மேலும் நோய் தொற்றை ஏற்படுத்தும் வண்ணம் கழிவுநீர் வாய்க்கால்கள் வீட்டிற்கு முன்பாகவே தேங்கி நிற்கின்றது. அதே போல் பல மாதங்களாக ஊராட்சி நிர்வாகத்தால் கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தப்படுத்தப்படவில்லை, குப்பைகள் அள்ளப்படவில்லை. இதன் காரணமாக எங்களது பகுதியில் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுகிறது. ஏற்கனவே வைரஸ் பரவும் காலகட்டம் என்பதால் குழந்தைகளும் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே உள்ளனர். தொடர்ந்து வேலை இல்லாததாலும் பெண்களும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வரும் நிலையில் கழிவுநீர் வாய்க்கால்கள் பல மாதங்களாக குப்பைகள் அள்ளப்படாததால் துர்நாற்றம் வீசுகிறது. அதே போல் கொசுக்களும் அதிக அளவில் உற்பத்தியாவதால் குழந்தைகளுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுகிறது. காய்ச்சல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. ஊராட்சி தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை சந்தித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியர் எங்களது பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதே போல் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் தொடர்ந்து கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்து தர வேண்டும். ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் கழிப்பறை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். யூஸ்கியூ செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் ராஜபாண்டி. தீ பண்ணப்பட்டு கலக்கக்காரணி என் பேர் முருகன். எங்களுக்கு அடிப்படை வசதி சாக்கடை வசதி இல்லைங்க. எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் இல்லைங்க. பொண்ணும் பஸ்ஸு போகிறதுக்கு எங்களுக்கு பாத்ரூம் கீத்ரூம் எங்கேனே இல்லைங்க. ஓடையிலையும் சுடுகாட்டு பாதையிலையும் ரோட்லையும் போய் உட்காடுறாங்க. எங்களுக்கு அரசு தான் நல்ல முறையாக ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க. வீட்டுக்கு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் வச்சு பழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வீடு வாசலுக்கு வசதி இல்லை. நீங்கள் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி நாங்கள் கலையத்துக்கு மனு கொடுத்தோம். இந்த 10-20 வருஷ காலமாக யாருமே எதுவும் கண்டுக்கல, எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னால் வெயிலில் நிற்கிறோம், மழை பெஞ்சா மழையில் நிற்கிறோம். ஒரு பஸ் ஸ்டாப் இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை, இந்த சாக்கடை தண்ணி வெளியே போகலை.